ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஆர் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் கவர் ஃபார் கிளாத், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஹவுஸ் ஷிஃப்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, நான் ஐட்டம்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இந்த வீடியோ பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, என்ன மாதிரி நிறைய பேர் ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணுவீங்க, அந்த ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணுறப்ப பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் நம்ம எடுத்துகிட்டு போகிற கிளாத் வந்து எப்படி டஸ்ட் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறது, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டில் போய் ஸ்டோரேஜ் கவர் ஆர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஆர் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஃபார் கிளாத் அப்படின்னு போட்டால் நிறைய ஐட்டம்ஸ் வராது. இந்த மாதிரி நீட்டான ஐட்டம்ஸ் வரும், பேக் ஆஃப் சிக்ஸில் வரும், பேக் ஆஃப் எயிட்டில் வரும், பேக் ஆஃப் த்ரீயில் வரும். நான் வாங்கியிருக்கிறது பேக் ஆஃப் சிக்ஸ், ஏன்னா எங்கள் வீட்டில் மொத்தமே மூணு பேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்களுக்காக நான் வந்து இப்படி ஒரு பேக் ஆஃப் சிக்ஸ் வாங்கியிருக்கேன். இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பேக்கில் ஃபுல்லுமே கிட்ஸ் கிளாத், அதாவது நம்மளோட குழந்தைங்களோட கிளாத்தை வச்சிருப்பேன். இன்னொன்று ஃபுல்லுமே பட்டு சாரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நீட்டாக அயன் பண்ணி இந்த இந்த பேக்கோட சிறப்பு அம்சம் என்ன பார்த்தீங்கன்னா, ரப்பர் ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ உள்ளே என்ன அப்படி இருக்கு, உள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே வெளியில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ நம்ம வந்து பீரோவில் வைக்கும் போதோ இல்லை வந்து ஏதாவது கபோர்டில் வைக்கும் போதோ நம்ம என்ன ஐட்டம் உள்ளே இருக்குன்றதை நம்ம விசிபிளாக பார்க்க முடியும். இப்போ இதில் வந்து இந்த ஒரு சிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த சிப்பை வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 12 to 15 பட்டு சாரி மட்டுமே நம்ம பேக் பண்ண முடியும் ஒரு பேக்கில். அதே மாதிரி நம்ம வந்து கிட்ஸோட பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் கிட்ஸோட நார்மல் வியர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண முடியும். ஸோ பேக் ஆஃப் சிக்ஸ்க்குள்ளே ஆல்மோஸ்ட் உங்களோட பீரோவில் இருக்க பாதி ஐட்டம்ஸ் உள்ளே போயிடும். நீங்கள் பேக் ஆஃப் எயிட் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வசதியாக இருக்கும். நான் வந்து பேக் ஆஃப் சிக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நீட்டாக வந்து உள்ளே வந்து மடித்து வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவ்ஸில் வைக்கும் போது எந்த ஒரு டஸ்ட்டுமே நம்ம அதில் உள்ளே போகாது. அதே நேரத்தில் ரொம்பவே சேஃபாக இருக்கும். நம்ம அதை அப்படியே பீரோவில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கினோம்னா அதை எடுக்கிறதுக்கே நம்ம 6 months ஒன்ஸ் தான் எடுப்போம். அக்கேஷனல் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, பட்டு சாரி, அப்புறம் வந்து பார்ட்டி வியர் சாரீஸ், நல்லா ஸ்டோன் பதிச்சது அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் இந்த மாதிரி கவர் சிறந்தது. இதுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா எப்போ எப்போ கல்யாணம் வருதோ இல்லை ஏதாவது ஒரு விசேஷம் வருதுன்னு அப்போ மட்டும் நீங்கள் எடுத்து போட்டால் போதும், எந்த ஒரு டஸ்ட்டுமே போகாது, அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் இல்லை துணி கலந்த மாதிரி தான் இருக்குது. இது என்ன மேடு எனக்கு ஆக்சுவலாக தெரியல, பட் வந்து இது ரொம்பவே அருமையாக இருக்குது. இது எதுவும் ரொம்ப எக்கனாமிக்கல் தான், ப்ரைஸ் 450 சம்திங் தான் வாங்கினேன் பேக் ஆஃப் சிக்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.